Also in the maths lab, example 10.11 paklam. Find f dash of x if f of x equal to 1 by cube root of x square plus x plus 1. Okay, ma'am. So in the sum vandhu, apde example 10.8 na solli kodutha pathingala. So adhe follow pannale podum, adhe dhaan idhula varum. Okay, ma'am. Okay. So ipa parunga, f of x vandhu enna irukku pathingala, 1 by cube root of x square plus x plus 1 nu irukku. Okay, ma'am. Okay, so idu eppadi ezhudala pathingna 1 by x square plus x plus 1 power 1 by 3 nu ezhudalama. Okay, ma'am. Ezhudachi. So adutha step la idu eppadi idu vandu nama enna pannalam denominator la irukadha mele eduthu poyidalam. So mele eduthu pona x square plus x plus 1 power minus 1 by 3 varum kila plus la irundha mele minus la varum minus la irundhu kila thirundha plus la maaridum. Okay, ma'am. So ipo idu eppadi irukna idha ipo f of x nammalku vandiruchu. So inimel nama idha enna panna porona differentiate panna porom, that is f dash of x. So ipo normally idu full term enna irukku x power n la irukku. So x power n first differentiate pannittu adukaprama ulla iruka andha x la differentiate pananum na sollirken. Okay, ma'am. So 10.8 la enna pannamo adhe da panna porom. So appo inga enna aga parunga idu vandu ipo x power n la irukku, that is n into x power n minus 1. Okay, ma'am. So first in the n vandu enna pathinga minus 1 by 3 into x vandu ulla iruka adhe adu appadiye andha terms ezhudirunga x square plus x plus 1 adutha enna varu parunga minus 1 by 3 plus sorry minus 1. Okay, ma'am. So n minus 1 ah, so n vandu minus 1 by 3 minus 1 panniyaachu. Okay, பண்ணாச்சு. அதுக்கப்புறமா இன்டூ. ஓகேவா? ஸோ இந்த உள்ள இருக்க இந்த டேர்ம்ஸ் இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கு இல்லையா, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ டூ எக்ஸ் பிளஸ் ஒன் வரும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ எக்ஸ் வரும், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்னு வரும், ஒன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ வரும். ஸோ அது போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஓகே. அடுத்து இப்போ மைனஸ் ஒன் பை த்ரீ மைனஸ் ஒன் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது கெல்சியம் எடுத்தால் என்ன வரும் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் அப்படியே கிராஸில் நம்ம என்ன பண்ணிடலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ என்ன ஆகும் பாருங்கள், இங்கே மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ பை த்ரீ, தட் இஸ் மைனஸ் ஃபோர் பை த்ரீன்னு வரும் இதுக்கு மேலே. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதை எழுதுங்க, மைனஸ் ஒன் பை த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பவர் மைனஸ் ஃபோர் பை த்ரீ இன்டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் பை த்ரீ. ஸோ உங்கள் புக்கில் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ மைனஸ் ஒன் பை த்ரீ இன்டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை மைனஸ் ஃபோர் பை த்ரீ. ஓகேவா? இந்த இங்கே இப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி தான் புக்கில் இருக்க மாதிரி வேணும் சில பேர் கேட்பீங்க. ஸோ அப்போ புக்கில் இருக்க மாதிரி இப்படி எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே. மைனஸ் ஒன் பை த்ரீ இன்டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் ஃபோர் பை த்ரீ பவரில். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்பில் கொஞ்சம் ஈஸி தான். ஓகேவா? ஸோ பார்த்து கவனமாக கேர்ஃபுல்லாக போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.